நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்புடைய இயல் 9. அந்த வகையில் நமக்கு செய்யும் பாடப்பகுதியை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உயிர் குணங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன ஒரு புதுக்கவிதை வழியிலான ஒரு செய்யல் கொடுத்துருக்காங்க. பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பாவை நூல்கள் அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம பார்க்க போறோம். அது இந்த மார்கழி மாதம் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். இந்த மார்கழி மாதம் தொடங்கியவுடன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தூங்கி கொண்டிருக்கிற பெண்களை எல்லாம் தங்களுடைய தோழிகள் எழுப்பி வா, நாம ஆற்றிலே சென்று நீராடி இறைவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த அமைப்பிலே அமைந்துதான் இந்த பாவை. அது போலவே இந்த மார்கழி திங்கள் என்ன பண்ணுவாங்க, விடிய முன்னே பெண்கள் துயிலிருந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம். இத பாவ நோன்பு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஆண்டாள் திருப்பாவை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. இந்த கவிதைக்கும் திருப்பாவைக்கும் என்ன தொடர்புனா, இதே அமைப்புலதான் இந்த கவிதை ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, கன்னிப்பாவை அப்படிங்கிற பெயரில் எழுதியிருக்கிறார். இப்ப அந்த திருப்பாவை அப்படிங்கிறது திருமாலுடன் தொடர்புடையது. இதே போலவே சிவபெருமானை வழிபடக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிற பெண்களை எழுப்புவதாக பாடலாம் என்றதை திருவெம்பாவை. திருப்பாவை ஆண்டால் எழுதியது திருமாலுடன் தொடர்புடையது, திருவெம்பாவை சிவபெருமானுடன் தொடர்புடையது. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணிக்க வாசகர் அப்படிங்கிற ஒரு கூடுதல் கவிதையை சொல்லிட்டு, நமக்கு இப்ப இந்த பாடப்பகுதியில் உயிர்குணங்கள் அது யாருடைய கவிதை அப்படின்னா, இறையரசன் அப்படிங்கிறது. அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சேசுராசா அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். கல்லூரி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஆண்டாள் இயற்றிய திருப்பாவியை தழுவி கன்னிப்பாவை அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருந்தார். அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு பாடலை பார்க்கலாம். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறமை, பொறை, மதம், கரைப்பிடிகள், பொச்சாப்பு, மானம், அறம், வெறுப்பு, ஓப்பு, ஊக்கம், மையல், வெற்றி, இகழ், இளமை, ஊப்பு, மரபி, ஓர்ப்பு, இன்ன பிற மண்ணும் உயிர்குணங்கள் எல்லாம் குறைவர பெற்றவள் குளமாதி பெண்ணரசி, இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ, புறப்படு புன்னகை நீ கூப்பேலோ என் பாவாய். அதாவது மனிதர்களுக்குரிய உயர்ந்த குணங்களை எல்லாம் கொடுத்தவன் இறைவன், அப்பேற்பட்ட இறைவனே வந்திருக்கிறான், இன்னும் நீ என்ன பண்ணலாம், தூங்கிட்டு இருக்கலாம், இறைவன் எழுந்திரி அவனை வழிபட செல்லலாம் அப்படிங்கிற அமைப்பில் அந்த பாடல் அமைந்திருக்கு. நமக்கு இதுல வினாவாக கேட்பதற்கு ஆசிரியர் பற்றிய குறிப்பையும் அந்த பாவை நூல் பற்றிய குறிப்பையும் பார்த்தோம். கூடுதலா இப்ப நாம் படித்த இந்த கவிதையில இருந்து அந்த சொல்லும் பொருளிலும் இருந்து வினாவாக வருவதற்கு ஒரு சில பகுதிகள் இருக்கு. என்ன அப்படின்னா, நிறை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா, மேன்மை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பொறை இது கொஞ்சம் முக்கியமானது. பொறை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பொறுமை அப்படின்னு அர்த்தம். பொச்சாப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, சோர்வு. ஒரு மாதிரி மயக்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பொருள் அடிப்படையில் பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு அப்படின்னு அர்த்தம். மையல் அப்படின்னா விருப்பம் அர்த்தம். ஓர்ப்பு அப்படின்னா ஆராய்ந்து தெளிதல் அப்படின்னு சொல்லலாம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம். இதை கூட வினோதமாக கேட்கலாம். அடுத்து மதம்ன கொள்கை நமக்கு தெரியும். இகழ் நம்ம திருக்குறள் இந்த வார்த்தை அடிக்கடி வரும் இல்லையா. அப்ப இகழ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, பகை அப்படின்னு அர்த்தம். மண்ணும் அப்படின்னா நிலை பெற்ற. இதுதான் இந்த பாடப்பகுதியில் வினாவாக வருவதற்கான பகுதியில். அடுத்தது இளைய தோழனுக்கு அப்படிங்கிற செய்யுல பார்ப்போம். இளைய தோழனுக்கு அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய செய்யுள் இளைய தோழனுக்கு. இது யாருடைய கவிதையிலிருந்து நமக்கு எடுத்துக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மு மேத்தா, முகமது மேத்தா என்று அழைக்கப்படக்கூடிய கவிஞர் அவர். அதனால அவர் முதல் எழுத்தோட சேர்த்து முன்னெழுத்தோட சேர்த்து மு மேத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. வானம்பாடி இயக்க கவிஞர்கள் ஒரு குறிப்பிடத்தக்கவர். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் இவர் மூலவர். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா, கண்ணீர் பூக்கள் இது கொஞ்சம் ஒரு முக்கியமான படைப்பு அவருதுல. அதே போல ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார். அது போலவே ஆகாயத்துக்கு அடுத்த வீது என்னும் புது கவிதைக்காக சாகித்ய அகாடமி விருது ஒன்றையும் வாங்கியிருக்கிறார். இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய கவிதையிலிருந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நம்பிக்கை அடிப்படையில ஒரு மனிதன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கவிதை தான். ரொம்ப எளிமையான ஒரு கவிதை. படிக்கும்போது உங்களுக்கு பாருங்க எளிதில் பொருள் விளங்கும். நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயல் நாம் செய்யணும்னா நாளை செஞ்சுக்கலாம், இன்றே நாம் தொடங்குவோம், நாளை மட்டும் கிடையாது, இன்றைய நாளும் நம் நாள் தான். அப்போ ஒரு செயலை செய்யும் பொழுது நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். நட, பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை.
பாதைகள் எந்த விதத்திலும் மறுப்பு சொல்லாது. அப்ப பாதங்கள் தயாராக இருக்கணும், ஒரு செயலை செய்வதற்கு நான் முதலில் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு நம் மக்களிடம் இதனிடம் நம்பிக்கையை விதைக்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை. அதுபோல மெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோளாகும், வெற்றி உன்னை சுத்தி வெளிச்ச விதை விதைக்கும். ஒரு விஷயத்திற்கு எல்லா வெற்றி தோல்விக்கு நாமே பொறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாகும். திரியாவும் நாமளாக இருக்கணும், தூண்டுகோளாகவும் நெய்யாகவும் நாமளே இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நாமே பொறுப்பேற்றால் நம்முடைய மனம் பக்குவப்படும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. ஒருவேளை இந்த அடியை கொடுத்து கூட, இந்த வரியை கொடுத்து கூட, கலந்தை கவலைகள் தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல என்றவர் யார் அப்படின்னு கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கவலை என்ன பண்ணக்கூடாதான், போராடம்போ தூக்கிட்டே போகக்கூடாது. அது ஒன்று கை குழந்தை கிடையாது. இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழந்தையிலிருந்து முதியவர் வரை எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும். அதனால அதை என்ன பண்ணிடலாம், அதை விட்டுட்டு அடுத்த நிகழ்வு என்ன, நாம் அடுத்த கட்டம் எதை நோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் அதை கவலைகளை மறந்துடுங்க, அதை தூக்கிட்டே திரியாதீங்க அப்படிங்கிறார். அடுத்து பாருங்க, ஓடுவந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள். நமக்கு ஆறுதல் சொல்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை, என்னை மோட்டிவேஷன் பண்றதுக்கு யாருன்னு வருத்தப்படாதீங்க, நமக்கு நாம் தான் ஆறுதல். நம்முடைய நிறையும் குறையும் நம்மை தவிர பிறருக்கு தெரிய போவதே கிடையாது. அதனால உன்னுடன் கை குலுக்க ஒருவரும் இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்களே உங்கள் கைகளை குலுக்கி கொண்டு நமக்கு நாமே அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பில் செல்லுங்கள். தூக்கி விழுந்தால் தூங்கி விழுந்தால் பூமி உன்னை படுக்கையாக்குகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெடும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரகளிலும் ஒளிரும் சூரிய விளக்கு. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட அப்படின்னு ஒரு நம்பிக்கை கவிதை நமக்கு சொல்கிறார். பாடம் தொடர்பான செய்திகள்ல வினாவா கேட்பதற்கு இது மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது உரைநடை, சட்டமேதை அம்பேத்கர் அவர் பற்றிய இது கொஞ்சம் முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னா தகவல்கள் இது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நீங்க இந்த ஒரு பாடத்தை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் வரி வரியா படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா தகவல்கள் அவ்வளவு இருக்குது, ஒரு வினாவை கூட நம்ம விடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய பகுதி எதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த சட்டமேதை அம்பேத்கர் தான். அது உங்களுக்கே தெரியும், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 எங்க பிறக்கிறார் அப்படின்னா ராம்ஜி சக்பால் அப்படிங்கிற பீமாபாய் இணையருக்கு 14வது மகனாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாரே அப்படிங்கிற கிராமத்தில் பிறக்கிறார். இவருடைய தந்தை யார் அப்படின்னா ஒரு இராணுவ பள்ளியின் ஆசிரியராக பணியாற்றியவர். இன்னும் சொல்ல போனா வினாக்களை பலகையில் எப்படி தொடுக்கலாம்னா, விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு கேட்கலாம். இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை, இதையும் வினாவாக கேட்கலாம். சமூக சீர்திருத்தம் அந்தல மட்டும் இல்லாது மிகச்சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். முதல்ல சொன்ன மாதிரி 1891 பிறக்கிறாரு. அப்பா பேர் ராம்ஜி சாக்பால், அவருடைய தாயினுடைய பெயர் பீமாபாய். 14வது மகனாக பிறக்கிறாரு. இங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பாவாதி அப்படிங்கிற கிராமத்தில் பிறக்கிறாரு. இவருடைய கல்வி குறித்து பார்த்தோம் அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இல்லையா, அதனால பல இன்னல்களுக்கு ஆளாகிறார். அந்த இன்னல்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய கல்வியை தொடங்கும் போது அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பீமாராவ் ராம்ஜி. அவருடைய அன்பின் காரணமாக என்ன பண்ணிருக்கிறாரு, தன்னுடைய பெயரையே மாற்றிக்கிறாரு. அவருடைய பெயர் பீமாராவ் ராம்ஜி, தன்னுடைய ஆசிரியர் பெயரான அம்பேத்கரை சேர்த்து அம்பேத்கர் என்னும் அடையாளத்துடனேயே தன் வாழ்நாள் முழுவதும் பயணிக்கிறார். சரி, அடுத்து 1904 இவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. இதை கூட வினவாக கேட்கலாம், மும்பைக்கு குடிபெயர்ந்த ஆண்டு 1904. சரி, அங்க என்ன பண்றாருன்னா தன்னுடைய உயர்நிலை கல்வியை எந்த பள்ளியில் படிக்கிறார் அப்படின்னா எல் பின்ஸ்டன் அப்படிங்கிற பள்ளியில் தொடங்குறார். எல் பின்ஸ்டன், இதை கூட வினாக கேட்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அம்பேத்கர் தன்னுடைய உயர்நிலை கல்வியை எந்த பள்ளியில்
தொடங்கினார் அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. என்னதான் குடும்பம் அவருடைய வறுமையை சூழ்ந்தாலும் தன்னுடைய முயற்சியின் காரணமாக அவர் படிப்பை விடவே இல்லை. அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி எங்க நகர்றார் அப்படின்னா, 1907 தமது பள்ளி படிப்பை முடித்த பிறகு பரோடா மன்னருடைய உதவியாளர் எங்க போனார் அப்படின்னா, மும்பை பல்கலைக்கழகத்துல படிக்கிறார். ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு யாருடைய உதவியால படிக்கிறார் அப்படின்னா, பரோடா மன்னர். இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய உதவியால் எங்க படிக்கிறார் அப்படின்னா, மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912 இளங்கலை பட்டம் பெற்றார். அம்பேத்கர் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு 1912, யாருடைய உதவியுடன் அப்படின்னா, பரோடா மன்னருடைய உதவியுடன் அப்படின்னு வினாவாக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து உயர்கல்வி. அதே பரோடாமனுடைய பெயர் நம்ம கொடுத்திருக்காங்க, சாயாஜிராவ் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அம்பேத்கருக்கு பொருளுதவி செய்த அந்த பரோடா மன்னர் யாருன்னா சாயாஜிராவ். அவருடைய உதவியுடன் என்ன பண்றாருன்னா, மேலும் உயர்கல்வி கற்பதற்காக அமெரிக்கா செல்கிறார். இளங்கலை பட்டம் மும்பையிலும் உயர்கல்வியை கற்பதற்கு அமெரிக்காவும் செல்கிறார். எங்க அப்படின்னா, கொலாம்பியா பல்கலைக்கழகம். கொலாம்பியா பல்கலைக்கழகத்துல என்ன துறையில் பயில்கிறார் அப்படின்னா, பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல் ஆகிய பாடங்களை நன்கு கற்றறிந்து 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார். இது கொஞ்சம் முக்கியமானது, மீண்டும் படிக்கிறேங்க. 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம், அந்த தலைப்புல என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு முதுகலை பட்டம் ஆய்வு செய்து வாங்குறார். சரி, அடுத்து என்ன பண்றார் அப்படின்னா, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு கட்டுரை. இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்திருக்கிறார். அதை சிறு புத்தகமாக கூட என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, பின்னாளில் வெளியிட்டிருக்கிறார். சரி, அச்சில் வந்த அம்பேத்கருடைய முதல் நூல் எது அப்படின்னா, சாதிகளின் வளர்ச்சியும் தோற்றமும் தான். அம்பேத்கருடைய நூல் முதன் முதலாக அச்சில் வந்த நூல் என்னன்னா, அவருடைய ஆய்வு கட்டுரை ஒன்று வந்திருக்குது. எது அப்படின்னா, இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். இதை இனவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சரி, அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதுகலை பட்டத்திற்கு ஒரு முனைவர் பட்டம் வாங்குறாரு. அந்த முனைவர் பட்டத்தையும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் ஆகிறார். அம்பேத்கர் முனைவர் பட்டம் எந்த தலைப்பு செஞ்சாருன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இந்த தலைப்பை கொடுத்து இந்த தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு வினவாக கேட்பதற்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குது. மறுபடியும் மேல் படிப்புக்காக எங்க போறார் அப்படின்னா, 1920 பொருளாதாரம் எக்கனாமிக் அதை படிக்கிறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, லண்டன் போறாரு. ஃபர்ஸ்ட் மும்பை, அமெரிக்கா, இப்ப அப்படியே லண்டனுக்கு வராரு பாருங்க. லண்டன் சென்றார். அங்கிருந்து பல நூலகங்களில் தம்முடைய பெயரை பதிவு செய்து கொண்டு நூலகம் திறக்கும் பொழுதே முதல் ஆளாக உள்ள போயிடுவாரு. நூலகம் எப்ப மூடுறாங்களோ கடைசி ஆளா வெளியே வருவாரு. அந்த அளவுக்கு வாசிப்பின் மீது தீரா காதல் கொண்டிருக்கிறாரு. இத்தகைய அயராத உழைப்பின் காரணமாக என்ன பண்றாரு அப்படின்னா, 1921 முதுநிலை அறிவியல் பட்டத்தை வாங்குறாரு. 1923 ஒரு 2 இடைவெளிக்கு பிறகு என்ன பண்றாருன்னா, ரூபாய் பற்றிய பிரச்சனை, ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டமும் வாங்குறார். அதே ஆண்டுல சட்டப்படிப்பு லா அந்த படிப்புக்காக பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். கொஞ்சம் அந்த வருடங்கள் அதிகமா வரும், அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க. அது நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறப்ப உங்களுக்கு எளிமையான முறையில் பயிற்சி ஆயிரும். சரி, அடுத்து சமூக பணிகள். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு வரையறை என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் 3 தெய்வங்களை கும்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அம்பேத்கர் கும்பிட்ட 3 தெய்வம் அப்படின்னா, நான் வணங்கும் தெய்வம் 3 அவருடைய கூற்று பாருங்க. முதல் தெய்வம் அறிவு, 2 தெய்வம் சுயமரியாதை, 3 தெய்வம் நன்னடத்தை. இந்த 3 தெய்வங்களைத்தான் நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கூட வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல 1924 என்ன பண்றாரு அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை. 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அப்படி ஒரு அமைப்பையும் அம்பேத்கர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுபோல 1930 பாத்தீங்கன்னா, லண்டனில் ஒரு வட்ட மேசை மாநாடு நடக்குது. அதில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன். இதை கூட ஒரு வாக்கியமாக கொடுத்து இதை முழக்கம் செய்தவர் யார், முழங்கியவர் யார் அப்படிங்கிற அமைப்பிலும் கேட்கலாம். அடுத்ததாக பூனா ஒப்பந்தம்.
இந்த இரட்டை வாக்குரிமை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன இரட்டை வாக்குரிமை அப்படின்னா, ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதுதான் இரட்டை வாக்குரிமை. இதற்கு யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அப்படின்னா, இதனை முதலில் ஏற்க மறுத்தவர் யாருன்னா காந்தியடிகள் தான். அவர் என்ன பண்றாரு, இதனை ஏற்க மறுத்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து 1931 செப்டம்பர் திங்கள் 24 காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க. என்ன ஒப்பந்தம், ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவெடுக்கப்படுது. அந்த ஆண்டு எப்படின்னு மறந்துடாதீங்க, 1931. அதாவது இரட்டை வாக்குரிமை வேணாம், வாக்கெடுப்பிலேயே தனி தொகுதி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு வழக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு பெயர் தான் பூனா ஒப்பந்தம், மறந்துடாதீங்க. அடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி. 1935 மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இதை கேட்டு எந்த ஆண்டு இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1935. சரி, அதே போலவே சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கி அம்பேத்கர் என்ன பண்ணாங்க, போட்டியிட்டார். அம்பேத்கர் தொடங்கிய கட்சியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படின்னு வினாவை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படி ஒரு இதழை தொடங்குகிறார். ஒடுக்கப்பட்ட பாரதம் என் இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்கலாம், இல்ல அம்பேத்கரால் தொடங்கப்பட்ட இதழ் என்னன்னு கேட்கலாம். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் இதழை எந்த ஆண்டு தோற்றுவித்தார், தொடங்கினார் அப்படின்னு கேட்கலாம். 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படிங்கிற இதழை அம்பேத்கர் தொடங்கியிருக்கிறாரு. அப்புறம் சமாஜ் சமாத சங்கம், சமாஜ் சமாத சங்கம் என்னும் அமைப்பையும் உருவாக்குகிறார். அதுபோல 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தில் வெற்றியும் பெறுகிறார். இதையும் வினவா கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல கூடுதல் செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை என்ன பண்ணுறாங்க வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930 நவம்பர் மாதம் இங்கிலாந்தில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடக்குது. அதுல ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா ராவ் பகதூர் இரட்டை மலை சீனிவாசன் கலந்து கொள்கிறார். அம்பேத்கரோட இது ஒரு கூடுதல் செய்தி. அம்பேத்கருடைய யார் கூடுதலாக கலந்துக்கிறாங்க அப்படின்னா இரட்டை மலை சீனிவாசன், அவரு ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக கலந்து கொள்கிறார். அடுத்தது சரி, அரசியல் அமைப்புல அம்பேத்கருடைய பங்கு என்ன அப்படின்னா, 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 இந்தியா விடுதலை அடைஞ்சது இல்லையா, அப்ப என்ன பண்றாருன்னா ஜவஹர்லாலுடைய நேரு தலைமையில் அரசியல் சட்ட அமைச்சராக அம்பேத்கர் பதவியேற்று என்ன பண்றாருன்னா இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார். இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். இதை மறந்துடாங்க, இதை கூட வினவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய தலைமையில் அம்பேத்கருடைய தலைமையில் 7 கொண்ட குழுவன் என்ன பண்ணுறாங்கன்னா அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு, இந்தியாவினுடைய அரசியலமைப்பை வரையறை செய்தவர்கள் யார் அப்படின்னா இவருடைய தலைமையில தான், அம்பேத்கருடைய தலைமையில தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமே எழுதப்படுகிறது. 1948 பிப்ரவரி 21 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க. அம்பேத்கர் தலைமையிலான குழு என்ன பண்ணுறதுன்னா 1948 பிப்ரவரி 21 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா குடிமக்களுடைய உரிமைக்கு போராடுனால இவருடைய அந்த ஆவணம் இருக்கு பாருங்க, அதை மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்கள் போற்றப்படுகிறது. மிகச்சிறந்த சமூக ஆவணம் அப்படின்னு பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் போற்றப்படக்கூடிய ஒரு சிறந்த அறிக்கையை அவர் தயார் பண்ணி கொடுக்கிறார். அடுத்ததாக புத்த மதம் குறித்த அம்பேத்கருடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் சொல்ல போனா அம்பேத்கருக்கு அந்த புத்த மத ஈடுபாடு கொஞ்சம் அதிகம் தான். அந்த வகையில இலங்கையில் நடைபெற்ற புத்த துறவிகளுடைய கருத்தரங்கில் கலந்துக்கிறாரு. உலக பௌத்த சமய மாநாடுகளிலும் கலந்து கொள்கிறார். 1956 அக்டோபர் 14 நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அது மட்டுமல்லாம அவர் எழுதிய ஒரு புத்தகத்தினுடைய நூலின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்தரின் அவரின் தம்மமும், புத்தரும் அவரின் தம்மமும் அப்படின்னு ஒரு புத்தகம் அவருடைய மறைவுக்கு பிறகு எப்ப வெளியில் வருதுன்னா 1957 வெளிவருகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடிய அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 டிசம்பர்
ஆறாம் நாள் காலமாகிறார். அவருடைய மயர்வைக்கு பிறகு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா அவருக்கு எப்ப வழங்கப்படுது அப்படின்னா 1990 இதை வினாவாக கேட்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிறைகுறைகளை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைகளை உங்கள் நண்பர்களிடமும் குறைகளை கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. நன்றி.